என தன்னை எந்த விதத்திலும் கடவுளாக கூடாது என்பதுதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதுதானே அவருடைய மிகப்பெரிய வெற்றி. அப்படி இருக்கும் பொழுது முழுக்க ஒன்று நாம எப்படி திருப்பி வைத்திருக்கிறோம், மீலாது விழாக்கள் கொண்டாடி எப்படி திருப்பி வைத்திருவோம், இப்படி எல்லாம் நாம திருத்தி வைக்க மாட்டோம் என்பதை நபியே சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பீர்கள் திருப்பி வைப்பீர்கள் என்பதை நான் பயப்படவில்லை அஞ்சவில்லை. உலகம் உலகம் என்று இந்த உலகமே எல்லாருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். நபியே பயப்படாத திருப்பை நாங்க வச்சிருவோம், நீங்களே பயப்படுறீங்க. அருமையானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்கள் கொண்ட பாசத்தினால் செய்வதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும் அவர்களை பற்றி கண்பாடுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய மேன்மையை பற்றி பேசுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கண்ணியத்தை சொல்லிக் கொள்வதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை வெளிப்படுத்துவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகள் ஓதுவதும் நபியை நீராக நினைப்பதும் நபி நபி என்று நபியாகவே நாம் பறந்து போவதும் முனாஃபிக்கீன் எதிரிகள் ரசூலினுடைய எதிரிகளுக்கு ரசூலின் மீது நல்லெண்ணம் கொள்ளாதவர்கள் அது கட்டமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக நபியை புகழக்கூடிய நபியின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபியின் மீது தரவாக செல்லுகிற மக்களாக நம்ம இருந்தால் அல்லாஹ் ஆட்சியாளர் புரிவார்கள். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த புகழ் அல்லாஹ்வுக்கு தானே சொல்லும். அப்படி எப்படி அதை தெரிந்து கொள்வோம்? இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய எதிர்நீச்சலுக்கு பிறகு கிடைத்த இந்த இஸ்லாம், இந்த ஏகத்துவ கொள்கை எப்படி நம்மிடத்தில் மாறுபடும்? ஒரு கடைநிலை உள்ளது, ஒரு இஸ்லாத்தின் மீது பேரடியாக வாழ்கிறோம். அவருக்கு தொழுகை இருக்காது, சக்காத் இருக்காது, ரோட்டு இருக்காது, அல்லாஹ் என்ற சிந்தனை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு திருமையை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு நபிதான் அல்லாஹ் என்று சொல்லிப்பாருங்க, அவர் ஏற்றுக்கொள்ளவர். அதையா விட்டால் மாதிரி நபி அல்லாஹ் இல்ல, நபி நபிதான், அல்லாஹ் வேறு. ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்னால் சட்டமன்றத்திலே சட்டமன்ற அலை குறிப்பில் அவர் வாசிக்கிற பொழுது இந்துக்கள் சிவனை வணங்குவதைப் போன்று, கிறிஸ்தவர்கள் இயேசுபிரானை வணங்குவதைப் போன்று, முஸ்லிம்கள் முகம்மதை வணங்குவதைப் போன்று என்று வாசித்தார். உடனேயே அங்கு இருந்த சட்டத்தினை இருந்த ஒரு இஸ்லாமியர் எந்திரிச்சார். என் நினைவுக்குறி ஜவாஹர்லா அல்ல தமிழ் ரெண்டு பேர்ல யாரோ எந்திரிச்சார். எந்திரிச்சு உடனே சொன்னாங்க, அவை குறித்து தயவு செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், முஸ்லிம்கள் முகம்மதை நபியாகத்தான் ஏற்படுத்தார்கள், அவர்களை வணங்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். எந்த பதவியும் நம்ம ஏற்க மாட்டோம். முகம்மது ரசூலுல்லாஹா அல்லாஹ் அல்லாஹ்தான். அதை எவ்வளவு தூரம் எவ்வளவு அடித்து கேட்டாலும் உடனே செய்தாலும் அல்லாஹுடைய அல்லாஹ் என்று தான் சொல்லுவோம், ரசூலை ரசூல் என்று தான் சொல்லுவோம். அதில்தான் ரசூலின் வெற்றி இருக்கிறது. அப்படித்தான் நம்மை ரசூல் அமைத்து தந்திருக்கிறார்கள், அப்படித்தான் நம்மை ரசூல் வழிநடத்தி இருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலையும் ரசூலை முன்னிறுத்தினார்கள். சவுறு சுவையில இருக்கும் பிறகு அபுபக்கர் ரலியல்லாஹு எதிரிகளுடைய கால் அடி தளத்தை எல்லாம் பார்த்துவிட்டு எதிரிகளுடைய பாலை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல்லவா யாரை சொல்லவா எதிரிகளில் ஒன்று விட்டார்கள், அவருடைய கால் வருகிறது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய உண்மைகள் தருகிறது, யாரல்லவா என்று சொல்லுங்க பற்றி தங்கள் கூறுமாய் சொல்லுவார் சொன்ன வார்த்தை என்ன? நான் அபுபக்கரே ஏன் பயப்படுறீங்க? வெற்றி பெற முடியுமா? எதிரிகள் 10,000 பேர் இருக்கிறார்கள், யாரும் சொல்லுமா 10,000 பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிகவும் சொன்னார்கள், ஏன் பயப்படுகிறீர்கள்? நமக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வோடு நம்மை இணைத்தவர்கள் ரசூலுல்லாஹ். நாம எப்படி எச்சரித்து வச்சிருவோம்? சாப்பிட்டியா
அல்லாஹ்வுடைய கூரை சாப்பிடறதுக்கு முன்னாரே பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்துல்லாஹி சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சா துஆ பண்ணு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ அதாமனா வஸ்தபானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். தூங்க போறியா? அல்லாஹ்வுல்ல ஸ்ரீ ஜாமுக வஹியா. எந்திரச்சியா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர். ஏதாவது ஆச்சரியத்தை பார்க்கிறாயா? பார்த்தாலும் சொல்லு. ஏதாவது உனக்கு நல்லது இருந்ததா? அல்ஹம்துலில்லாஹி என்று சொல்லு. ஏதாவது குற்றமா? இன்னல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லு. எல்லாத்திலையும் அல்லாஹ்வோடையே நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. எப்படி நாம அவங்க போய் அளவுகிறோம்? எப்படி நாம திருப்பி வைக்கிறோம்? சொல்றதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் வேண்டாமா? கம்மியானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் என்ன? இவர்களுக்கு பின்னால் இவர்களெல்லாம் அறியாதவர்கள். இவர்களுக்கு பின்னால் யாரோ இஸ்லாமியர்களையும் ரசூலையும் தூரப்படுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய சிந்தனையோடு செயல்படுகிறார்கள். அதற்கு அவர்கள் எல்லாம் ஆட்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. எனக்கு முன்னால் பேசிய அதிர்ஷ்டத்தை சொன்னாங்க, ஒரு காலத்துல எல்லா வீட்டிலையும் மௌலவி ஓதப்பட்டது. இன்றைக்கு மௌலவி ஓடக்கூடிய பேருக்கு ஏன வேண்டியது இருக்கிறது? நாங்க ஓடுறதாக அதை 2008 பட்டம் வாங்கினோம். இந்த ஊரில் மௌலவி ஓடுவதற்கு எங்களுக்கு நேரமே இருக்காது, நேரமே இருக்காது. அந்த அசட்டும் மதுரைக்கு தான் எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள எத்தனை வீடுகள்ல போய் நாங்க மௌலவி ஓடுவது தெரியுமா? இதே நீங்கள் தொடர்ந்து 12 நாளைக்கு எத்தனை வீடுகளை தொடர்ந்து போய் மௌலவி ஓடுவது தெரியுமா? இந்த வார்த்தை எங்கு போனாலே, இந்த ரசூல் மீதுள்ள அன்பு எங்கு போனாலே, அந்த சதவாதங்கள் எங்கு போனாலே, நம்மை ரசூலோ பிரிக்கிறார்கள், நம்மை தூரப்படுத்துகிறார்கள். அதற்கு யூதர்கள் எங்கிலுமோ இஸ்லாமியோ என்று வருகிறார். அத முதல்ல விளங்குது. அவ்வளவு தூரம் ஓடுற மூலத்தை கடைசி அடி என்ன? அதை பார்த்தாலே அவங்கள அறிந்து தோணும். கடைசி அடி என்ன? நீங்க கேட்ட சுபான மூலத்துக்குதான் முடிஞ்சிருச்சு. அவர் சொல்றாங்க, சுபான மூலம் பாடல்கள் இதோடு முடிந்து போய்விட்டது. அன்பு இல்லாமல் முசலி அன்பு என்ற புகழ் அத்துணையும் நாம் கேட்டு பெறுகிற அல்லாவுக்கு சொன்ன ஏன் மூலம் புகழை கேட்கவா? நம்மளால் ரசூலை புகழ்ந்து விட முடியுமா? நம்மை போன்ற அற்ப படைப்புகள் ரசூலை புகழ்ந்து விட முடியுமா? ரசூலை அல்லாமல் தவிர யாராவது வந்துவிட முடியாது? ரசூலுடைய மேன்மையை, ரசூலுடைய கண்ணியத்தை, அவருடைய சிறப்பை அல்லாமல் தவிர யாராவது சொல்ல முடியாது? 60 வருடமான ரசூலை புகழ்ந்து 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 பாடிய நாள் அத்தாணிகளை தன் தேவையை எடுத்துக் கொள்கிறார். 60 வருடம் வழிபடித்தார். கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? என் வார்த்தைகளால் நபியை புகழ முடியவில்லை என்பதால், நபியுடைய புகழை அடைய முடியவில்லை என்பதால், நபியுடைய உச்சகட்ட அந்த நேர்மையை, அந்த நேர்மையத்தை என் வார்த்தைகளால் அழைத்து முடித்தவில்லை, பிரிக்க முடியவில்லை. எனவே புகழ்வதை கொண்டு என் வார்த்தைகளை நானே கொண்டு வருகிறேன். 60 வருடங்கள் நாம ஒரு 4 வருடம் தரவாத்து வைத்தா ரசூலை புகழ்ந்துதாக நாமெல்லாம் எதுக்காண்டி நோய்கிறோம்? எதுக்காண்டி ரசூலை புகழ்கிறோம்? அதன் மூலமான அன்பு கிடைத்து விடாதா? அதன் மூலமான சொந்தம் கிடைத்து விடாதா? அதன் மூலமான அம்மாவுடைய அந்த கருணை பாவை நம்பியும் விழுந்து விடாதா என்கிற என்பதற்கு அப்படி ஓதாமல் இருந்தால் ரசூலுடைய புகழ் ஏதாவது குறைந்து போய்விடப் போகிறதா? அவருடைய நேர்மை குறைந்து விடப் போகிறதா? நபியே, மக்களுடைய இழிவாமையிலிருந்து, மக்களுடைய அச்சுறுத்தல்களிலிருந்து, மக்களுடைய துன்பத்திலிருந்து உங்களை நாம் பாதுகாக்கிறோம் என்கிறார்கள். நபியை தலவாக்கச் சொல்வது, நபியை புகழ்வது எல்லாம் நமக்காக. அந்த காலம் மாறிப்போனது. வீட்டில் உள்ள பரக்கத்து போனது, வீட்டில் கஷ்டம் வந்து நீங்கள் நபியினுடைய மாதம் வருகிற பொழுது வீட்டில் ஒரு அகத்து வந்து மோடுவதுனா அந்த பிள்ளை கேட்கும், என்னமா திடீர்னு அகத்து வராங்களே, இதுல பிறந்த பாக்கமா? இன்றைக்கு வரலாறு
இந்த இஸ்லாமியர்களை எப்படியாவது நேரத்தில் வேண்டும் என்ற மிகப்பெரிய முயற்சி நடக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு மீதான முயற்சிகள் மிகவும் அவசியம். ஏகத்துவத்தை நிலைப்படுத்துவதற்காக, இந்த எதிரிகளிலிருந்து எதிர்நீச்சல் அடிப்பதற்காக நாம இந்த மீலாதின் நூலுகள் மூலமாக நம் சந்ததிகளுக்கு நபியை கொண்டு போய் ஏற்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்துக்கணும் சொன்னா நம்முடைய வரலாறுகள் மறந்து போய்விடும். நம்ம எல்லாம் அடிக்கடிக்கு பார்த்து நாம சந்திரப்பட்ட ஒரு செய்தி இருக்கு இல்லையா, இந்த கோன்மனையில் அனுபவப்பதி யார் கோடி சோழராகுவார் அது நிகழ்ச்சியில இருந்தாங்க இல்லையா. அந்த நிகழ்ச்சியில கடைசி கேள்வி எதையோ இக்கட்டான கருதமுடனான இடியற்ற பெண்கள் கேள்விகளாம் மறந்து போயிட்டார். கடைசி கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அவருக்கு ஒன்று கடைசி கேள்வி என்னங்க, முகமது நபியின் தந்தை பெயர் என்ன, முகமது நபியின் தந்தை பெயர் என்ன. அதுக்கு நாலு ஆட்கள் கொடுக்கப்பட்டு அப்துல் முத்தலிப், அப்துல்லா, அபூபக்கர், உமர், நாலு ஆட்கள். இதுக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியாத பயங்கரமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல அந்த இஸ்லாமிய வாய்ப்படுத்தி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற எவ்வளவு கேவலம் இது. அதுவரைக்கும் கோரிக்கையை முன்னுரையை பயன்படுத்தி ரெண்டு பதிலை எழுதுன்னு சொல்லாதவர் அந்த கேள்விக்கு சொன்னார் ரெண்டு சொத்தியை எழுதுங்க, ரெண்டு ஆட்கள் எழுதுங்க. ரெண்டு ஆட்கள் எழுதப்பட்டது அப்துல்லாவும் அப்துல் முத்தலீமும் இருந்தது. அவர் ஒரு கோடிகளும் நம்ம பானமும் ஏன் அந்த பையனுக்கு உலகத்தில் உள்ள அத்தனையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு முகம்மது நபியினுடைய தந்தையிலே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றால் இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட சமூகமாக நம்மை உருவாக்குவதற்குத்தான் இது வேண்டாம் அது வேண்டாம் இதுல சிரிச்சு அதுல சிரிச்சு இந்த மூணு கடைசியில் ரெண்டு அடியில் அவர் இருக்கிறாரு அவர் சொல்றாரு நபியினுடைய பரக்கத்திற்காக, நபியினுடைய பரக்கத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நமக்கு எல்லாம் அந்த தௌஃபீக்கை செய்வானாக. அந்த துவாவோடு தான் போர்வு செய்யவே முடிவு பெறும். அப்படி இருக்கிற அந்த மோனுக்கு தான் போய் சிறுத்திருக்கிறது சொன்னால் நாம் என்ன சொல்லுகிறதை நாம் வேதனைப்படுவது. அருமையாளர்களே, நபியினுடைய 63 வருடங்களில் 23 வருட போராட்டத்திற்கு பின்னால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக, மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த உலகத்திற்கு சூடியது. தன்னை எந்த வகையிலும் கடவுளாக நீங்கள் ஆட்சிவிடக் கூடாது, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியாகும் என்பதை உறுதிபட நம் உள்ளத்திலே விளைவித்து சென்றார்கள் மற்றொருந்தார். எக்காரணத்தை கொண்டு அது மாறாத அப்படி மாற மாற்றவங்க நிறைய சொல்லிட்டாங்க. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க, அதுதான் நம்முடைய கேள்வி. ஏன் நீங்கள் வருத்தப்படுகிறது, வெட்டி போட்டாலும் முகம்மதை அல்லாஹ் என்று சொல்லிவிட மாட்டோம், அதை நாம் உறுதியாக இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அற்புதமாக கட்டமைத்து சென்ற இந்த இஸ்லாமிய ஜோதியை, இந்த ஏகத்துவத்தை, இந்த அற்புதமான மார்க்கத்தை நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததிகள் வரை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று வரலாற்றை மறந்தவர்கள் வரலாறு படைக்க முடியவே முடியாது. எனவே நம்முடைய வரலாறுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான குணநலங்கள் இது போன்ற மீலாது மஜ்லிஸ்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ரசூலின் மீது சொல்லப்படக்கூடிய அந்த சலவாத்துகள் நம் பிள்ளையுடைய உள்ளத்தில் ரசூலுடைய முகப்பத்தை அதிகரிக்க செய்கிறது. மூன்று முக்கியத்தை என்று சொன்னாங்க. அது ஒன்றை மாற்றி உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்துவிட்டு நான் தெரிவித்து வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு தவறாக சொல்லிக் கொடுங்கள். அதில் முதல் விஷயம் முஹப்பத்து ரசூல், ரசூலுடைய முஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கள்.
இரண்டாவது மகாத்மத்தில் அருள் உபயோகி ரசமுல்லாய் அல்லாருடைய குடும்பத்தார்களுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவதாக ரசூலின் மீது அன்பு இல்லாமல் ரசூலின் மீது முஹப்பத் இல்லாமல் போதப்படுகிற எந்த குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே முதல்ல ரசூலுடைய முஹப்பத்தை வேண்டும். ரசூல் இல்லாமல் நமக்கு அல்லாஹ் கிடைக்கவில்லை. இதை நான் சொல்ல உஸ்மான் ரலி ரலி அல்லாஹ் சொன்னாங்க. ஒரு யாத்திரர் வந்தார், ஏதாவது திருமையாக சொல்லுவார், உஸ்மான் ரலி அல்லாஹ் பற்றி பாருங்க. நேர உஸ்மான் ரலி அல்லாஹ் போன உஸ்மான் ரலி அல்லாஹ் கொடுத்தார், அல்லாஹ்வுடைய மிஸ்கின் வந்திருக்கிற ஏதாவது சொல்லுங்க கொஞ்சம் கொடுத்தார். வாங்கிட்டு நேர உஸ்மான் ரலி வந்தார், யார சொல்லுவா உஸ்மான் ரலி அல்லாஹ் போல அவர் கொஞ்சம் கொடுத்தாரு எனக்கு போன வந்தாரு இல்ல வீட்டுக்கிழமை அவர் எதுவுமே எடுக்காம நேர ரசூலுல்லாஹி அந்த மாதிரி அந்த ஆட்சி போயிட்டா அவர் இப்படி சொல்றாரு. அப்படியா சொன்னார், எங்க அந்த உஸ்மானை நடத்திருந்தேன், உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க, என்னப்பா அல்லாஹ்வுடைய மிஸ்கின் சொல்லும் போது குழந்தைங்க கொடுத்துட்டு நான் ஏன் மயமா இருக்கணும்னு வீட்டையே தடுத்து என்னவா இருக்குன்னு சொல்லிக்கலாமே என்ன இது அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம ஆளு மாதிரி இருந்தா உஸ்மான் திருப்பி வச்சுட்டாரு அவசியம் இல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணாவுடைய பேரை கேட்கும்போது கொஞ்சமா கொடுத்துட்டு நபியுடைய பேரை கேட்கும்போது அண்ணா கொடுக்குறாங்க அப்ப சந்திக்கிறான் திருப்பி வச்சுட்டாரு அப்படித்தான் சொல்லிக்கிறார்கள் சகாதிகளை. அதற்குத்தான் இப்ப படுகிறாங்க. அல்லாஹ் அவங்க சிதாயத்தை கொடுக்க வேண்டும். உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் யார சொல்லலாம், அப்படி செய்தனால் உங்கள் அன்னை விட அண்ணாவுடைய அன்னை குறைத்து விட்டேன் என்று அர்த்தம் இல்லை. நான் செய்வதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா, நாங்கள் எல்லாம் மறையர்களாக குற்றார்களாக எதை வணங்க வேண்டும் என்பதை தெரியாமல் மனிதர்கள் அல்லாமல் மாற்றலாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு வந்து தீனி இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அந்த ரப்பை எங்களுக்கு இனம் காட்டிக் கொடுத்தனே நீங்கள் தானே யார உங்கள் பேர் சொல்லும் பொழுது நான் எப்படி சொந்தமாக கொடுக்க முடியும், எங்களுக்கு அல்லாஹ் யார் என்று தெளிவுபடுத்தியதே நீங்கள் தானே யார சஹாபிகளை போன்ற ஈமான் சஹாபிகளை போன்ற முஹப்பத் நமக்கு இருக்க வேண்டும். யார் என்று கேட்டாலும் நாங்கள் சஹாபிகளை போன்ற ஈமான் கொண்டவர்கள், சகாதிகள் ரசூலுக்கு சமீபித்தார்கள் நாங்களும் மதிக்கிறோம், சகாதிகள் உயிரங்கள மேன்மையாக ரசூலை மதித்தார்கள் அதனால் நாங்களும் மதிக்கிறோம், சகாதிகள் ரவி செல்லவாருக்காக எதையும் கொடுக்க தயாரானார்கள் அதனால் நாங்களும் கொடுக்கிறோம். இதை தடுப்பதற்கு எதற்கும் முடியவில்லை. இந்த உறுதிபடக் கொள்ள வேண்டும், இந்த தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் காக்க வேண்டும். அருமையானவர்களே, ரசூலுக்கு மீதுள்ள அன்பில் நாம் ஒன்று சேருகிற பொழுதுதான் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சொந்தத்தில் அருமையாக போய் சேரும் என்பதை ஆழமாக பதிய வைத்து இந்த மார்க்கத்தை இன்றுவரை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி என்னவெல்லாம் சிரமங்களை எடுத்துக்கொண்டார்களோ அத்துணை சிரமங்களையும் நம் மனதில் ஏறி இப்பொழுது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் அதையெல்லாம் ஒரு சுத்தமாக கருதி இந்த மார்க்கத்தின் மீது நிலை பெற்று இருந்து இந்த மார்க்கத்திலேயே மரணிக்க வேண்டும் உறுதியோடு இருந்து இறுதி வரைக்கும் வாழ்ந்து கடைசி வார்த்தையாக அத்தகது அல்லாஹ் இல்லப்பா என்று சொல்லி நாயகர் திருமேனியை நேரடியாக பார்த்து அல்ல இவர்கள் தான் எங்கள் சூழல் என்று கடுமாற்றி மரணிக்கிற மேன்மையான சோக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் எங்கெங்கும் ரசி பார்த்து தந்தர புரிவானாக. நாம் எங்கள் தந்தர் இல்லாத இந்த நல்ல துவாரத்தோடு வாய்ப்பு நடந்து போய் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.